Next, we will see harmonic conjugate example problem. If f of z equal to u plus iv is analytic, find the harmonic conjugate v of x, y given that u of x, y equal to sin 2x divided by cos 2x plus cos h2y. In the question, f of z vandu u plus iv in kuduthirukanga. Idu vandu analytic nu solirukanga. Next, nammalku real part u kuduthirukanga. Appa u oda harmonic conjugate vandu v. Adhu dhaan nammalku question la ketirukanga. Idu vandu nama Milne-Thomson method use panni dhaan panna porom. Solution, first Milne-Thomson method padi formula eludhikalam. Milne-Thomson method padi real part kuduthu imaginary part ketirundhaangna formula f of z equal to integral pi 1 of z, 0 minus I pi 2 of z, 0 dz plus c. இத நம்ம 1 னு எடுத்துக்கலாம். Next questionல கொடுத்திருக்கிற real part நம்ம எழுதிக்கலாம். U is equal to u of x, y equal to sin 2x divided by cos 2x plus cos h2y. இங்க pi 1 of x, y ங்கிறது dou u by dou x. இப்ப u வந்து நம்ம partial differentiate with respect to x பண்ணனும். இங்க sin 2x divided by cos 2x plus cos h2y னு இருக்கு. இத நம்ம u by v formula யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணனும். Formula d of u by v is equal to v du minus u dv by v squared. இங்க u ங்கிறது sin 2x, v ங்கிறது cos 2x plus cos h2y. இப்ப இந்த formula படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இந்த formula படி இங்க denominator ல v squared இருக்கு. அப்ப இங்க denominator ல cos 2x plus cos h2y the whole square வரும். நியூமரேட்டர்ல v du னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல v வந்து cos 2x plus cos h2y into இங்க ஃபார்முலால du னு இருக்கு. நமக்கு u வந்து sin 2x னு தெரியும். அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு du னு வரும். sin 2x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos 2x னு வரும். இந்த 2x ஐ அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 னு வரும். அந்த 2-வை தான் நான் இங்க போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார்முலா படி மைனஸ் u dv. u வந்து sin 2x into dv. v வந்து cos 2x plus cos h2y. இந்த v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு dv னு வரும். அப்ப cos 2x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus sin 2x னு வரும். திரும்ப 2x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 னு வரும். அந்த 2-வை தான் இங்க போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பிளஸ் cos h2y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஏன்னா நம்ம பார்சியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம். அதனால தான் இந்த இடத்துல வந்து 0 ஆயிருது. நெக்ஸ்ட் நம்ம cos 2x into 2-வை பிராக்கெட் குள்ள மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ என்ன வரும்னா ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2x பிளஸ் 2 இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு காஸ் h2y. நெக்ஸ்ட் மைனஸ் சைன் 2x இங்கே பிராக்கெட் குள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிரும். பிளஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் 2x டிவைடட் பை காஸ் 2x பிளஸ் காஸ் h2y தி ஹோல் ஸ்கொயர்டு. தட் இஸ் ஈக்குவல் டு இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் லாஸ்ட் டேர்ம்லயும் 2 அவுட் சைட் எடுக்கலாம். அப்ப என்ன வரும்னா 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2x பிளஸ் சைன் ஸ்கொயர் 2x பிளஸ் 2 இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு காஸ் h2y டிவைடட் பை காஸ் 2x பிளஸ் காஸ் h2y ஹோல் ஸ்கொயர்டு. இந்த இடத்துல மைனஸ் சைன் 2x இன்ட்டு 0 வந்து 0 வரும். அதனால நம்மளுக்கு பிளஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் 2x மட்டும்தான் வரும். நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிறது ஆல்ரெடி தெரியும். அப்ப காஸ் ஸ்கொயர் 2x பிளஸ் சைன் ஸ்கொயர் 2x ஈக்குவல் டு 1 தான் வரும். அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது பை 1 ஆஃப் x, y இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 2 இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு காஸ் h2y டிவைடட் பை காஸ் 2x பிளஸ் காஸ் h2y ஹோல் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் x க்கு வந்து z சப்ஸ்டிட் பண்ணனும், y க்கு வந்து 0 னு சப்ஸ்டிட் பண்ணனும். அப்ப பை 1 ஆஃப் z, 0 ஈக்குவல் டு 2 பிளஸ் 2 இன்ட்டு காஸ் 2z. இங்க காஸ் h2y ல y க்கு வந்து 0 போடுவோம். அப்ப 2 இன்ட்டு 0 வந்து 0. அப்ப காஸ் h0 மட்டும் இருக்கும். டிவைடட் பை காஸ் 2z பிளஸ் காஸ் h0 தி ஹோல் ஸ்கொயர்டு. இங்க காஸ் h0 ஓட வேல்யூ வந்து 1. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப பை 1 ஆஃப் z, 0 ஈக்குவல் டு 2 பிளஸ் 2 இன்ட்டு காஸ் 2z டிவைடட் பை காஸ் 2z பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நியூமரேட்டர்ல ஒரு 2 அவுட் சைட் எடுத்துடலாம். அப்ப என்ன வரும்னா 2 இன்ட்டு 1 பிளஸ் காஸ் 2z டிவைடட் பை காஸ் 2z பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர்டு. இப்ப நியூமரேட்டர்ல ஒரு 1 பிளஸ் காஸ் 2z உம் டினாமினேட்டர்ல இருக்கிற 1 பிளஸ் காஸ் 2z கேன்சல் ஆகும். அப்ப நம்மளுக்கு பை 1 ஆஃப் z, 0 என்ன வரும்னா 2 டிவைடட் பை காஸ் 2z பிளஸ் 1.
formula 1 plus cos 2 theta equal to 2 cos square theta. Appa 1 plus cos 2z formula ukku nama 2 cos square z in substitute panikalam. That is equal to 2 divided by 1 plus cos 2z irukkira place la 2 cos square z in substitute panirken. That is equal to inga numerator la irukkira 2 um denominator la irukkira 2 um cancel aarum. Appa 1 by cos square z nu varum. Appa 1 by cos square z nama secant square z nu ezhudalam. Appa pi 1 of z comma 0 equal to secant square z. Next nama pi 2 of z comma 0 value enna nu kandupidikanum. Adukku u na thirumba eduthu eluthirken. U is equal to sin 2x divided by cos 2x plus cos h2y. இங்க pi 2 of x comma y ங்கிறது do u by do y. அப்ப நம்ம u வ பார்சியல் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணனும். இங்க sin 2x வந்து நம்ம u னு எடுத்துக்கலாம். cos 2x plus cos h2y v னு எடுத்துக்கலாம். இத நம்ம u by v ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஃபார்முலா d of u by v is equal to v du minus u dv by v squared. இந்த ஃபார்முலா படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டினாமினேட்டர்ல v squared இருக்கு. அப்ப இங்க டினாமினேட்டர்ல cos 2x plus cos h2y ஹோல் ஸ்கொயர் வரும். நியூமரேட்டர்ல v du, v வந்து cos 2x plus cos h2y into du, u வந்து sin 2x. இத டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு du னு வரும். இங்க sin 2x னு இருக்கு. ஆனா நம்ம பார்சியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணனும். அப்ப sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வரும். மைனஸ் u dv, u வந்து sin 2x, dv, v வந்து நமக்கு cos 2x plus cos h2y னு இருக்கு. இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு dv னு வரும். அப்ப cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. ஏனா நம்ம பார்சியல் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு y தான் பண்றோம். அதனால இங்க 0 வரும். பிளஸ் cos h2y டிஃபரன்ஷியேட் பண்ணா sin h2y னு வரும். இந்த 2y அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 னு வரும். அந்த 2 தான் இங்க நான் போட்டுருக்கேன். அத மல்டிப்ளிகேஷன்ல போடணும். நெக்ஸ்ட் pi 2 of x, y is equal to இங்க ஃபர்ஸ்ட் டம் ஃபுல்லாவே 0 வரும். மைனஸ் இங்க sin 2x பிராக்கெட் குள்ள மல்டிப்ளை பண்ணனும். sin 2x into 0 0. நெக்ஸ்ட் மைனஸ் 2 into sin 2x into sin h2y divided by cos 2x plus cos h2y whole squared. நெக்ஸ்ட் நம்ம x க்கு வந்து z சப்ஸ்டிட் பண்ணனும், y க்கு வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணனும். அப்ப என்ன வரும்னா pi 2 of z, 0 equal to minus 2 sin 2z into இங்க sin h2y னு இருக்கு. y க்கு வந்து நம்ம 0 போடும்போது 2 into 0 0 தான் வரும். அப்ப இந்த இடத்துல sin h0 divided by cos 2z plus cos h0 the whole squared. That is equal to இங்க cos 0 value வந்து 1, cos h0 value 1 தான். sin 0 0, sin h0 value வந்து 0. அப்ப நியூமரேட்டர்ல வந்து நமக்கு 0 தான் வரும். divided by cos 2z plus 1 whole squared equal to numerator 0 னா நமக்கு whole term ஏ 0 வா தான் வரும். அப்ப pi 2 of z, 0 equal to 0. இப்ப நம்ம pi 1 of z, 0 and pi 2 of z, 0 values கண்டுபிடிச்சிட்டோம். அத மில்னி தாம்சன் ஃபார்முலா 1 ல சப்ஸ்டிட் பண்றோம். ஃபார்முலாவை நான் திரும்ப எழுதி இருக்கேன். f of z equal to integral pi 1 of z, 0 minus I pi 2 of z, 0 dz plus c. That is equal to integral pi 1 of z, 0 வந்து secant square z minus pi 2 of z, 0 வந்து 0 dz plus c. That is equal to integral secant square z dz plus c. secant square z integrate பண்ணா நம்மளுக்கு tan z வரும். அப்ப f of z equal to tan z plus c. next tan z க்கு வந்து நம்ம sin z by cos z னு எழுதலாம். therefore f of z equal to sin z by cos z plus c. நெக்ஸ்ட் நம்ம ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும். u ஓட ஹார்மோனிக் கான்ஜுகேட் வந்து v. அப்ப நம்ம v தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு f of z க்கு வந்து u plus iv னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். z க்கு வந்து x plus iy னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்னா u plus iv equal to sin of x plus iy divided by cos of x plus iy plus c. cos of x plus iy ஓட கான்ஜுகேட் வந்து cos of x minus iy. அப்ப நம்ம cos of x minus iy ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணனும். அப்ப u plus iv is equal to sin of x plus iy into cos of x minus iy divided by cos of x plus iy into cos of x minus iy plus c. இந்த ஹோல் டேர்மையும் நம்பர் 2 னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுல இருக்கிற நியூமரேட்டர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா sin a into cos b is equal to 1 by 2 into sin of a plus b plus sin of a minus b. cos a into cos b is equal to 1 by 2 into cos of a plus b plus cos of a minus b.
இங்க a க்கு வந்து x plus iy ன்னு சப்ஸ்டிட் பண்ணனும் b க்கு வந்து x minus iy ன்னு சப்ஸ்டிட் பண்ணனும் அப்ப sin of x plus iy into cos of x minus iy equal to 1 by 2 into sin of a plus b a இருக்கிற பிளஸ்ல x plus iy plus x minus iy plus sin of a minus b அப்ப sin of x plus iy minus x minus iy that is equal to 1 by 2 into இங்க iy உம் minus iy உம் cancel ஆயிரும் அப்ப sin 2x னு வரும் plus sin of x plus iy இந்த minus வந்து bracket குள்ள மல்டிப்ளை பண்ணனும் அப்ப என்ன வரும்னா minus x plus iy இங்க x உம் minus x உம் cancel ஆயிரும் iy உம் ஆட் பண்ணா 2iy னு வரும் that is equal to 1 by 2 into sin 2x plus sin 2iy இங்க sin I theta equal to I sin h theta இது வந்து formula இங்க theta க்கு பதிலா நம்மளுக்கு 2y னு இருக்கு அப்ப sin 2iy equal to I sin h 2y னு வரும் இது இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அப்ப 1 by 2 into sin 2x plus I sin h 2y therefore sin of x plus iy into cos of x minus iy equal to 1 by 2 into sin 2x plus I sin h 2y நெக்ஸ்ட் நம்ம cos a cos b ஃபார்முலால a க்கு வந்து x plus iy b க்கு வந்து x minus iy ன்னு சப்ஸ்டிட் பண்ணனும் அப்ப என்ன வரும்னா cos of x plus iy into cos of x minus iy equal to ஃபார்முலா படி 1 by 2 into cos of a plus b அப்ப இந்த இடத்துல cos of x plus iy plus x minus iy plus cos of a minus b அப்ப இங்க cos of x plus iy minus x minus iy இங்க iy உம் minus iy உம் cancel ஆயிரும் x plus x வந்து 2x அப்ப cos 2x னு வரும் that is equal to 1 by 2 cos 2x plus cos of x plus iy இங்க minus வந்து bracket குள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப இங்க என்ன வரும்னா minus x plus iy இங்க x உம் minus x உம் cancel ஆயிரும் iy உம் add பண்ணா 2iy னு வரும் that is equal to 1 by 2 into cos 2x plus cos 2iy நெக்ஸ்ட் cos i theta ஃபார்முலா வந்து cos h theta இங்க theta க்கு வந்து 2y னு இருக்கு அப்ப cos 2iy is equal to cos h 2y இத எங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அப்ப என்ன வரும்னா 1 by 2 into cos 2x plus cos h 2y therefore cos of x plus iy into cos of x minus iy is equal to 1 by 2 into cos 2x plus cos h 2y நெக்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் 2 ல போய் சப்ஸ்டிட் பண்ணனும் ஈக்குவேஷன் 2 நான் திரும்ப எடுத்து எழுதி இருக்கேன் u plus iv is equal to sin of x plus iy into cos of x minus iy divided by cos of x plus iy into cos of x minus iy plus c. இங்க numeratorல வந்து 1 by 2 into sin 2x plus I sin h2y வரும் divided by denominatorல வந்து 1 by 2 into cos 2x plus cos h2y வரும் plus c. இங்க 1 by 2 cancel ஆயிரும் அப்ப u plus iv is equal to இங்க நியூமரேட்டர்ல பிளஸ் இருக்கனால இந்த டேர்ம வந்து நம்ம ரெண்ட பிரிச்சு எழுதிக்கலாம் அப்ப என்ன வரும்னா sin 2x divided by cos 2x plus cos h2y plus i sin h2y divided by cos 2x plus cos h2y plus c நமக்கு क्वेश्चनல ரியல் பார்ட் u தான் கொடுத்திருக்காங்க நமக்கு இமேஜினரி பார்ட் v தான் கண்டுபிடிக்கணும் அதனால இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு சைடுல இருக்கிற இமேஜினரி பார்ட்ட நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதுறோம் அதை இங்க எழுதி இருக்கேன் equating imaginary part on both sides இப்ப இங்க என்ன வரும்னா v is equal to sin h2y divided by cos 2x plus cos h2y which is the required harmonic conjugate of u